Du bist die beste Mama bei ganzer Welt und ich liebe dich. Danke. Ich liebe dich auch. Beautiful Rose. Thank you, Aksara. உலகெங்கும் உள்ள அனைத்து அந்நியர்களுக்கும் எனது அந்நியர் தின வாழ்த்துக்கள். இந்த அந்நியர் தினத்தன்று அம்மாக்களோட அன்புக்காக இயங்குற அம்மாக்கள் இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் தனியே இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் முதியோர் இல்லங்கள் வழிய அன்புக்காக இயங்குற ஒரு அம்மாவை தத்தெடுத்து உங்களோட கூடவே வச்சிருந்தா உங்களுக்கு அன்பு கிடைச்சதாகவும் இருக்கும், புண்ணியம் கிடைச்சதாகவும் இருக்கும். வாங்க சமைக்கலாம். இன்றைய ஸ்பெஷல் நண்டு கறி, கீரிச்சம்பா சோறும். இந்த நண்டு கறிக்கு நம்பர் ஒன் டேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரிச்சம்பா ரைஸ் தான். நார்மலாக நீங்கள் தண்ணி வைக்கிறத விட இதுக்கு கொஞ்சம் குறைச்சலாக நீங்கள் தண்ணி வைக்க வேணும், இல்லாட்டி குழஞ்சிரும் இந்த கீரிச்சம்பா ரைஸ். பாசுமதி ரைஸை விட இதுதான் நம்பர் ஒன் டேஸ்ட்னு சொல்லலாம். மட்டக்களப்பில் பிரியாணிக்கு, வெடிங்குக்கு பிரியாணிக்கு கூட இந்த கீரிச்சம்பா ரைஸ் தான் அதிகமாக பாவிப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் கடல் கல் உப்பு ஒரு தேக்கரண்டி, கொஞ்சம் ரம்பையில், கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இது அவிய போடுறேன். இது அங்கே சோறாகும் வரைக்கும் இங்கேயால் நண்டு குழம்புக்குரிய மசாலாவை வறுத்து அரைச்செடுப்போம். இந்த முறை வந்து அந்த காலத்து பாரம்பரியமான முறை, அதாவது எங்களோட அம்மா மாட காலத்து முறையில் தான் இந்த நண்டு குழம்ப மண் சட்டியில் வறுத்தரைச்சி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். பெருஞ்சீரகம் ஒரு மேசக்கரண்டி, மிளகு ஒரு தேக்கரண்டி, சோத்தரிசு அல்லது புழுங்கல் அரிசி வந்து ஒரு மேசக்கரண்டி, அதோட 5 காஷ்மீர் சில்லி, 1 கப் தேங்காய்ப்பு. இந்த காஷ்மீர் சில்லிக்கு பதிலாக நீங்கள் எந்த செத்தல் மிளகாயும் எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஒன்றுமே விடாமல் வெறும் சட்டியில் தான், சட்டி கொஞ்சம் சூடானதும் எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்தரைக்க போகிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நீங்கள் வறுக்க வேண்டும். அது நல்லா வறுபட்டதும் வெடிக்கும், அந்த மிளகு அரிசி எல்லாம் அந்த வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது நண்டுக்கு வறுத்தரைக்கிறேன் மகள், என்ன வாசமாக இருக்குன்னு வந்து கேட்குறான் மகள். இது வறுக்கக்குள்ளே நல்ல வாசம் வருது பாருங்கள். வறுத்து நல்லா பவுடர் போல் இதை அரைச்செடுப்போம். இந்த நண்டு குழம்புக்கு முருங்கைக்காய், பிலா கொட்டை, ஒட்டி மீன் போட்ட பால் கறி அல்லது பூசணிக்காய் ரால் கருவாடு போட்ட பால் கறி வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும். அது ரெண்டும் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் போய் என்னோடய சேனலில் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி நெய் விடுறேன் பாருங்கள். அரிசி நல்லா குழையாமல் உண்டோட ஒட்டாமல் உதிர்ந்த மாதிரி முத்து முத்தாக வந்திருக்குது. இப்போ சோறு ரெடி. இனி நாங்கள் நண்டை பார்க்கலாம். இது வந்து நீலக்காளி நண்டுன்னு சொல்லி பெட்டியில் வந்து நண்டு, இதுதான் இங்கே கூடுதலாக வாருது, அதைத்தான் நான் எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் இதை விட அந்த பச்சை நண்டு மேலுக்கு கரும் பச்சையில் இருக்கும், கீழுக்கு ஒரேஞ்சு கலரில் இருக்கும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நண்டு காலை தட்டி போட்டு போட்டால் இதுக்குள்ளே அந்த குழம்போட ஜூஸ் எல்லாம் இறங்கி நண்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டு வந்து உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், 2 மிசக்கரண்டி போடுறேன். எல்லாம் போட்டு இதை பிரட்டி அவிய விட போகிறேன். இந்த நண்டு வந்து பௌர்ணமி நாளையில் வேண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே சதை இருக்காதுண்டு. மற்றது இருத்தன்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் கூடுதலாக பார்த்து வேண்டுவாங்க. பெண் நண்டாக வேண்டினீங்கண்டா அதுக்குள்ளே சினை இருக்கும், அதை வேறையாக சுண்டல் செய்யலாம். விட்டு அப்படி தான் செய்கிறது. இப்போ 1 கப் தண்ணியில் இந்த நண்டை அவிய விட்டுட்டு இந்த சட்டிக்குள்ளே 1/2 கப் தண்ணியை விட்டு கழுவி அதையும் ஊற்றுவோம். எதையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இப்போ வந்து இங்கால நண்டுக்கு தாளிப்போம். தேங்காய் எண்ணெய் கொதித்ததும், 4 மேசக்கரண்டி தேங்காய் விட்டேன் நான், அதுக்குள்ளே கடுகு வடித்ததும், இது வந்து சிவப்பு பெரிய வெங்காயம் அது 1 போட்டிருக்கிறேன். இந்த நண்டு குழம்புக்கும் இந்த 3 இலையும் முக்கியம், ரம்பையில், கறிவேப்பில,
முருங்கையில் இதை போட்டு தாளிப்போம். இதுக்குள்ள நச்சிரகம் பெருச்சிரகம் ரெண்டு சேர்த்து அடித்த ஒரு மிசக்கரண்டி, வெந்தயம் ஒரு மிசக்கரண்டி போட்டு தாளிப்போம். இதோட வெட்டு மிளகாத்தூள் அதுவும் ஒரு மிசக்கரண்டி தான் சேர்த்துருக்கிறேன். இந்த நண்டு குழம்பு நல்லா உரைக்கத்தான் போட்டு நாங்கள் சமைக்கிறது. இதோட நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறேன். பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா வதங்கக்கூடாது. இப்போ நண்டு குழம்புக்குள்ளே வெள்ளைப்பூடை போட்டு திரும்பவும் பச்சையாக ஒரு மிசக்கரண்டி வெந்தயம் போட்டு அரைச்சி வச்ச இந்த கறி பவுடர் மசாலா பவுடரையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இதுக்கு வந்து அந்த காலத்தில் கொறுக்காப்புளி தான் போடுவாங்க. அந்த கொறுக்காப்புளி கொஞ்ச காலத்தில் விலை கூட தான் பழப்புளி சேர்த்தாங்க. சிலர் இதை தேசிக்காப்புளி போடுவாங்க. எல்லாத்தை விட இந்த கொறுக்காப்புளி போடுற டேஸ்ட்டே ஒரு தனி லெவல் தான் அந்த பாரம்பரிய டேஸ்ட்டை கொடுக்கறது. இதுக்குள்ளே வந்து ரெண்டாம் பால் முக்கால் கப் விடுறேன் விட்டு அதுக்குள்ளே தாளிச்ச கலவையும் கொட்டி போடுவோம். பாருங்கள் இதுக்குள்ளே நான் தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கலை. இந்த நண்டு குழம்போட டேஸ்ட்டோட ரகசியமே வறுத்தரைக்கிறது ஒன்று, மற்றது இந்த ரொம்ப கருவேப்பிலை முருங்கையில் அந்த மூன்றும் சேர்க்கிறது, அடுத்தது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது, நாலாவது டிப்ஸ் வந்து கொறுக்காப்புளி சேர்க்கிறது. கொறுக்காப்புளி இல்லாட்டி நீங்கள் பழப்புளி சேர்க்கலாம், ஆனால் நம்பர் ஒன் டேஸ்ட் வந்து கொறுக்கா தான். இப்போ நண்டு குழம்பு ரெடி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் அரை கப் விடுறேன். அடுப்பை ஓ பண்ணிட்டேன், கடைசியாக தான் விடணும். அந்த ஹீட்டில் இந்த பால் கொதிக்கும். மணக்க மணக்க வீடே கமகமண்டு மணக்குது இந்த நண்டு குழம்பால். பாருங்கள் அந்த பவுடர் வறுத்தரைக்குள்ளே வாசம் வந்துட்டது. இப்போ கீரிச்சம்பா ரைஸோட இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு மொசு மொசு கையில் சுண்டல், வாத நாராயண சுண்டல், முருங்கையில் சுண்டல் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நன்றியுடன் தீபா.